வணக்கம். தமிழ் திரைப்பட பாடல் வரலாற்றில் டி எம் சவுந்தரராஜனுடைய வீழ்ச்சியும் ஜெயஸ்தாசுடைய வளர்ச்சியும் இதை பற்றி பார்க்கலாம். டி எம் சவுந்தரராஜன் அப்படிங்கிற இந்த கம்பீரமான குரலுக்கு சொந்தக்காரர் தமிழ் சினிமாவை 50 ஆண்டுகள் கட்டி ஆண்டவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டு சூப்பர் ஸ்டார்களுக்கு குறிப்பாக தமிழ் சினிமாவில் வரிசையாக ரெண்டு பேர் வராங்க. அப்படி இருந்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர், நடிகர் தலைவர் சிவாஜி, இந்த ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப பக்காவாக பொருந்தக்கூடிய குரல். அந்த ரெண்டு பேருக்கு காலமெல்லாம் பாடினவர் டி எம் சவுந்தரராஜன். ஏன் ஆரம்பத்தில் சுந்தர்ராவ் நட்கர்ணியுடைய கிருஷ்ண விஜயம் படத்தில் முதல் முதலாக பாடுறாரு. அந்த நேரத்தில் அவருக்கு ஒன்று ரெண்டு வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. கேவி மகாதேவனுடைய பக்தி பாடல்கள் பாடிக்கிட்டு இருக்காரு. இவர் எப்படி வர்றாரு அப்படின்னா, கூண்டுக்கிளி அப்படிங்கிற படம், இந்த படத்தில் மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் சேர்ந்து நடிக்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு பாட்டு வரும், குஞ்சுங்கிளியான பெண்ணை கூண்டுக்கிளியாக வைத்து சரியா தப்பா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். இந்த பாட்டில் தான் ரெண்டு பேருக்கு ஈர்க்கப்படுறாரு. இதுக்கு முன்னாடி சிவாஜிக்கு சி எஸ் ஜெயராமனும் எம்ஜிஆருக்கு சீர்காழி கோவிந்தராஜனும் பாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ முதல் முதலாக டி எம் சவுந்தரராஜனுடைய குரல் தான் சிவாஜிக்கு பொருந்தும்னு கவிஞர் மருதகாசி நினைக்கிறாரு. நினைக்கிறதோட மட்டுமல்ல, தூக்கு தூக்கி அப்படிங்கிற படம், சிவாஜி நடிக்கக்கூடிய படம், இதில் ஜி ராமநாதன் இசை, இதில் தான் முதல் முதலாக சி எஸ் ஜெயராமனுக்கு பதில் டி எம் சவுந்தரராஜனை பாட வைக்கலாம்னு முயற்சி பண்ணுறாரு. அப்படி இருந்த சிவாஜி ஒத்துக்களை ரெண்டு மூணு முறை சந்திக்க வச்சு அதுக்கு பிறகு முதல் முதலாக சிவாஜிக்கு பாட வைக்கிறாரு. இந்த பாட்டை கேட்டு எல்லா பாட்டையுமே அவர் கொடுத்துட்றாரு தூக்கி தூக்கு தூக்கி படத்தில். அதே மாதிரி இந்த குரல் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்ட மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மலைக்கள்ளன் படத்தில் பாட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறார். இந்த பாட்டு அவருக்கு வேற ஒரு இடத்துக்கு எடுத்துக்கிட்டு போகுது. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படிங்கிற பாட்டு. இந்த ரெண்டும் ஒரு சேர அமைய இதுக்கு பிறகு மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கும் சரி, நடிகர் தலைவர் சிவாஜி கணேசனுக்கும் சரி, இவர் தான் பாட ஆரம்பிப்பார். அதுக்கு காரணம் அவங்க குரல் மாதிரியே இருக்கக்கூடிய இவருடைய குரல். நடிகர் தலைவர் சிவாஜியை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் இவர் அதை காதல் பாட்டா, சோக பாட்டா, தத்துவ பாட்டா, எல்லா பாட்டுக்குள்ளேயும் இவர் இருப்பார். இன்னொன்று, அவ்வளவு 100% ரொம்ப கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் பெரிய உதாரணம். குங்குமம் படத்தில் முதல் முதலாக சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை பாட்டு, இந்த பாட்டை சீர்காழி கோவிந்தராஜனையும் ஜானகியை வச்சு பாட்டை எடுத்து முடித்தாச்சு. பாட்டை கேட்குறாரு சிவாஜி, பார்த்துட்டு ஏன் டிஎம்எஸ் வச்சு பாட வைக்கலன்னு கேட்குறாரு. இல்லை கொஞ்சம் பிர்கா கமகம்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை, இதை எடுத்துட்டு மறுபடியும் டிஎம்எஸ் வச்சு பாட வைங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா தனக்கு இந்த குரல் தான் ரொம்ப பொருந்தும் அப்படின்னு நினச்சவர் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல பாடல்கள் வந்து, அது குறிப்பாக சொல்லலாம், ஞான ஒளியில் தேவனே என்னை பாருங்கள் அந்த பாட்டு வர, அதுக்குள்ளே வர வசன உச்சரிப்பு முழுக்க டிஎம்எஸ் உச்சரித்தது அப்படியே சிவாஜி மாதிரியே இருக்கும். அதே மாதிரி கௌரவம் படத்தில் நீயும் நானுமா கண்ணா நீயும் நானுமா அந்த பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னா அப்படியே சிவாஜி உச்சரித்த மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார். இதுதான் எப்படின்னா, இந்த போர்னு ஒரு பக்கம் மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய காதல் பாடலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமோ, அவருடைய காதல் பாடல்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமோ, அதையும் தாண்டி அவருடைய கொள்கை பாடல்களை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்த்ததில் டிஎம்எஸ் உடைய குரலுக்கு ஒரு அலாதி பங்கு உண்டு. அப்படி ரெண்டு பேருக்கு மட்டும் பாடிக்கிட்டு இருந்தாரா? இல்லை, ஜெய்சங்கருக்கு பாடினார், ரவிச்சந்திரனுக்கு பாடினார். ஏன், இன்னும் சொல்ல போனால் நாகேஷுக்கான காமெடி பாடல்களும் பாடியிருப்பார். இன்னொரு ஆச்சரியமான விஷயம், குமுதம் படத்தில் எம் ஆர் ராதாவுடைய குரலுக்கு ஆப்ட் ஆகிறது மாதிரி அவர் என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ணுவாரோ அந்த பாட்டு அப்படியே பாடுப்பாடு. சரக்கு இருந்தால் அப்போ அவுத்து விடு, இல்லைன்னா ஓடி விடு அப்படிங்கிற ஒரு பாட்டு அப்படியே அவர் மாதிரியே பாடியிருப்பார். சரக்கு 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 இருந்தாக விட்டு விடு, இல்லை சலாம் போட்டு, இப்படி தொடர்ச்சியாக பாடிக்கிட்டே இருக்கிறார். பாடிக்கிட்டு இருக்கவர் என்னன்னு சொல்ல போனால் கரெக்டாக மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய கடைசி படமான மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படம் வரைக்கும் பாடியிருக்கார். தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றே தான் எங்கள் செல்வம் அப்படிங்கிற பாட்டு வரைக்கும் பாடியிருக்காரு. நடிகர் தலைவர் சிவாஜி கணேசனுக்கு இசைஞானி இளையராஜா வந்த பிறகு நிறைய பாடல்கள் கொடுத்துருக்கார். இது ஒரு பக்கம். இன்னொன்று, கேஜே ஜெயசுதாஸ் அப்படிங்கிற ஒரு மலையாளத்துக்காரர், ஒரு சிறந்த பாடகர், ரொம்ப மென்மையான குரலுக்கு சொந்தக்காரர். இவர் 1964 தமிழ் சினிமாவில் பாட வந்துட்டார். வீண எஸ் பாலச்சந்தருடைய படமான பொம்மை படத்தில் நீயும் பொம்மை நானும் பொம்மை நினச்சி பார்த்தா எல்லாம் பொம்மை அப்படிங்கிற பாட்டு பாட வந்துட்டார். அதுக்கு பிறகு ஸ்ரீதருடைய காதலிக்க நேரமில்லை படத்தில் என்ன பார்வை உந்தன் பார்வை இடை மெலிந்தால் இந்த பாவை அப்படிங்கிற பாட்டில் டூயட் பாட்டு பாடியிருப்பார். அதுக்கு பிறகு 10 வருஷம் ஜெயசுவாசனா யாருனே தெரியாது. ஆனால் தமிழை தாண்டி மலையாளம், கன்னடம், ஹிந்தியில் போய் கொடிகட்டி பறக்க ஆரம்பிச்சிட்டார் ஜெயசுதாஸ். தமிழில் பாடல்கள் இல்லை 10 வருஷம்.
அதுக்கு பிறகு 1974 மக்கள் நலகம் எம்ஜிஆர் இவரை அறிமுகப்படுத்துறார். உரிமை குரல் படத்துல கொஞ்சம் சோகமான பாட்டு, பல்லாண்டு வாழ்க்கு படத்துல எல்லா பாட்டையும் இவர் தான் பாடுறார். போய்வா நதியலை அப்படின்னு உங்களோட எல்லா பாட்டையும் இவர் தான் பாடுறாரு. இந்த படம் அந்த வருஷத்தில் அதிகபட்சமான பாடல்கள் விற்பனை செஞ்ச படம் இந்த பல்லாண்டு வாழ்க படம். அதே மாதிரி அவர் நிறைவாக நடித்த மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்தில் வரக்கூடிய தென்றலில் ஆடும் கூந்தலில் கண்டேன் மழை கொண்ட மேகம் பாட்டு வரைக்கும் அவருக்கு இவர் பயணப்படுறாரு. அதே நேரத்தில் ஜெயசுதாஸ் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கும் பாடல் பாட ஆரம்பிக்கிறாரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்தமான் காதலில் வர அதிகபட்சமான பாடல்கள், அதே மாதிரி டாக்டர் சிவாவில் வரக்கூடிய மலரே குறிஞ்சி மலரே இந்த பாட்டு இதெல்லாம் பாட ஆரம்பிக்கிறார். இப்போ அவர் 1974 பிறகு வந்து அது மட்டும் இல்லை அந்த நேரத்தில் பாலச்சந்தர் வரிசையாக இவரை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். அபூர்வராகங்கள், அவளொரு தொடர்கதை, மூன்று முடிச்சு இப்படி வரிசையாக பாலச்சந்தர் இவரை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா 74 பிறகு டிஎம்எஸ்க்கான வாய்ப்புகள் குறைய ஆரம்பிக்குது. 74 வாய்ப்புகளை தமிழில் நிறைய வாங்க ஆரம்பிக்கிறாரு ஜெயசுதாஸ். ஓரளவுக்கு மேலே வந்து அதிகபட்சமாக எஸ்பிபி தமிழில் பாடல்கள் பாடினது வேற, இந்த 74 அதிகபட்சமாக ஜெயசுதாஸ் பாடல்கள் பாட ஆரம்பிக்கிறார். இதுக்கு என்ன காரணங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஒன்று என்னென்னா, எம்ஜிஆருக்கு இளமை ததும்பக்கூடிய குரல் தேவைப்பட்டுச்சு. அப்போ டிஎம்எஸ் குரலில் இளமை இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 40 கேட்ட குரல் அந்த குரல். அப்போ அந்த குரல்லேருந்து ஒரு மாற்றுக்குரல் தேவை அப்படின்னு மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு தேவைப்பட்டுச்சு. இப்போ அவருக்கும் வயசாக கிட்டத்தட்ட ஒரு 45 மேலே இளம் கதாநாயகர்களுக்கு போட்டி போட்டு நடிக்கக்கூடிய சூழலில் ஒரு புதுக்குரல் தேவைப்பட்டதான் எஸ்பி பாலசுப்ரமணியத்தை அறிமுகப்படுத்துகிறாரு. அதே மாதிரி ஜெயசுதாஸை அதிகமாக பாட வைக்கிறார். இன்னொன்று, அந்த காலகட்டத்தில் புது இசையமைப்பாளர்கள் நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க. இளம் கதாநாயகர்கள் 70 பிறகு வர ஆரம்பிக்கிறாங்க. நிறைய தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மக்கள் திலகம் எம்ஜிஆர்டியோ நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருந்த அந்த காத்திரமான பாத்திர படைப்பு மக்களுக்கு எடுத்து சொல்கிற விதம் இவங்கள்ட்ட இருந்துச்சா அப்படின்னா அது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ டிஎம்எஸ்க்கு இருந்த அந்த வலிமையான குரல் அடுத்து வந்த கதாநாயகர்களுக்கு தேவைப்படலை அப்படின்னு சொல்லணும். இன்னொரு விஷயம் இருக்குது, அது என்னென்னா, டிஎம் சவுந்தரராஜன் அப்படிங்கிற ஒரு கம்பீரமான குரலுக்கு சொந்தக்காரர் அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய பாங்கு. இந்த பாங்கு என்னென்னா, இதை நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, விமர்சனம் பண்ணுறது ஒரு வெள்ளந்தியான மனுஷனால் மட்டும்தான் அந்த விமர்சனத்தை ஈஸியாக பண்ண முடியும். பல பேர் நினைக்கிறாங்கன்னா, விமர்சனம் பண்ணாதவங்க எல்லாமே ரொம்ப நல்லவங்க, விமர்சனம் பண்ணுறவங்க எல்லாருமே ரொம்ப கெட்டவங்க அப்படிங்கிற பாணி இன்றைக்கி கடைபிடிக்கப்படுது. அது உண்மை இல்லை. மனசில் ஒன்றும் இல்லாதவங்க தான் வர்றதை பேசிட்டு போயிடுவாங்க. மனசில் பல விஷயங்களை பொதிஞ்சு வச்சுருக்கவங்க எதுவும் பேசாமல் கம்முன்னு இருப்பாங்க. இப்படி இவர் பலமுறை பல இடங்களில் விமர்சனம் பண்ணுறது என்னென்னா, என்னுடைய பாடல்கள் தான் ரொம்ப சிறப்பானது, நான் என்னுடைய குரல் மட்டும்தான் ஆண்மைத்தன்மை உள்ள குரல், வேறு எல்லாம் குரல் சாதாரண குரல், மற்ற பாடகர்கள் வந்து நான் யாருன்னு காமிச்சிட்டாங்க, என்னுடைய திறமை என்னென்னு காமிச்சிட்டாங்க, எனக்கு மரியாதை என்னென்னு காமிச்சிட்டாங்க, இப்படின்னு ஒரு பொதுவெளியில் பேசுகிறது, மேடைகளில் பேசுகிறது, தனியாகவும் பல பேர்கிட்ட சொல்கிறப்ப என்னால் தான் எம்ஜிஆர் சிவாஜிக்கு பாடலில் ஈடுபடுது அப்படின்னு இவர் சொன்னது மக்கள் தலைவர் எம்ஜிஆர்கிட்ட போக எம்ஜிஆர் அடுத்த முயற்சி எடுக்கிறார். நான் யாரை வேணாலும் வச்சு ஜெயிப்பேன் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாரு. அப்படி முடிவு பண்ணி தேடுற குரல்கள் தான் எஸ்பி பாலசுப்ரமணியம், அதே மாதிரி ஜெயசுதாஸ். அதில் இன்னும் சொல்லப்போனால், கூடுதலாக பல்லாண்டு வாழ்க படத்தில் இவர் எல்லா பாட்டையும் ஜெயசுதாஸ் கொடுத்து இந்த மாதிரி மென்மையான குரலும் எனக்கு பொருந்தும், நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் சொன்னது ஒரு பக்கம். இன்னொன்று, மதுரை மட்ட சுந்தரபாண்டியன் படத்தில் தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை இந்த பாட்டு முத்துலிங்கம் எழுதி மக்கள் தினம் எம்ஜிஆர் யாரை பாட வைக்க சொல்லி சொல்கிறாருன்னா ஜெயசுதாஸ் பாட வைக்கின்றாரு. எம்எஸ்வி வலுவாக மறுக்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, மென்மையான பாடலாம் அவர் பாடலாம், ஒரு சபதம் இருக்கக்கூடிய பாடல் ஜெயசுதாஸ் பாடினா மக்கள்கிட்ட எடுபடாது, டிஎம்எஸ் தான் பாடணும் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக எம்எஸ்வி சொல்ல அப்படித்தான் இந்த பாட்டை டிஎம்எஸ் பாடுறார். தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை தன்மானம். எப்படி எம்ஜிஆர் மறுதளிச்சா கூட மறுதளிக்க முடியாத குரலாக இருந்தது டிஎம் சவுந்தரராஜனுடைய குரல். இன்னொன்று, தலைமுறை இடைவெளி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா, எவ்வளோ பெரிய கலைஞனுக்கும் எவ்வளோ பெரிய படைப்பாளிக்கும் ஒரு அளவுக்கு மேலே மக்கள்கிட்ட ஒரு சின்ன அயர்வு வரும். இவர் பெரிய அளவு பண்ணிட்டாரு, அப்போ புதுசாக ஒன்று தேவைப்படுது. அப்படி புதுசாக பல குரல்கள் வரும்போது டிஎம் சவுந்தரராஜன் அப்படிங்கிற குரல் கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது. அப்படி இருந்தால் கூட தன்னுடைய வாழ்நாள் முழுக்க மேடைகளில் களம் கண்டவர், கம்பீர குரலுக்கு சொந்தக்காரன டிஎம் சவுந்தரராஜன். அந்த வகையில் இதை பற்றி பேசியமைக்கு மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.